மம்மி இன்னைக்கு என்ன குழம்பா இல்ல சாம்பாரா? சாம்பார் குழம்பெல்லாம் இல்ல, மோர் ரசம் கேட்டா சூப்பரா இருக்கும். வா செய்யறதுக்கு முன்னாடி இப்படிதான் சொல்லுவான், செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன் அள்ளி அள்ளி சாப்பிடுவான். இந்த மோர் ரசம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு கால் லிட்டர் தயிர் எடுத்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா மோர் மாதிரி சிலுப்பிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு கலந்து இதை ஓரமா வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுள் தப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு நாலு மோர் மிளகாயம் கூட சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு அப்படியே இந்த மோர்ல கொட்டிடலாம். இப்ப அப்படியே தூக்கி ஸ்டவ் மேல வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழைய தூவி ஒரு நாலஞ்சு மாங்காத்தூள் எடுத்து நல்லா இடிச்சு இதுல போட்டுட்டு லைட்டா சூடு ஏறினா போதுங்க, கொதிக்க வேணாம், அவ்வளவுதான். மோர் ரசம் ஜம்மு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் போட்டு நல்ல ரசத்தை அள்ளி ஊத்திட்டு இன்னைக்கு வீட்டுல செஞ்ச பீன்ஸ் பருப்பு பொரியலிய வச்சுக்கிட்டு அள்ளி சாப்பிட்டா எப்படி இருக்கு? அது நிஜமாவே சூப்பரா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க.